ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. என்றென்றும் சிவகுமார். தமிழ் சினிமாவில் பன்முக கலைஞராக திகழ்ந்துட்டுருக்க நடிகர் சிவகுமார் அவரை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இன்றைக்கும் உங்களுக்கு காத்துட்ருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நடிகர் சிவகுமார் அவர்கள் நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் 1968 வந்த ஜீவனாம்சம். இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கியிருக்கிறது மல்லியம் ராஜகோபால் அவர்கள். இவருடைய இயக்கத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்சங்கர், ஏவிஎம் ராஜன், அது மட்டும் இல்லாமல் விஜயகுமாரி, லக்ஷ்மி, நாகேஷ், சவுகார் ஜானகி, சச்சு மற்றும் பல நட்சத்திரங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. நடிகர் சிவகுமார் அவர்களும் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிறது திரை இசை கேவி மகாதேவன் அவர்கள். 1968 வெளியான ஜீவனாம்சம் திரைப்படத்தை பத்தி நடிகர் சிவகுமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகை லக்ஷ்மி அவர்களுக்கு இதுதான் முதல் திரைப்படம். ஸோ அவங்களோட இந்த திரைப்படத்துல முதல் திரைப்படம், கதாநாயகனா நான் நடிச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, இதுக்கு முன்னாடி நான் நடிச்ச படத்துல எல்லாம் நான் கதாநாயகனா நடிக்கும் போது என்னை விட வயசுல பெரியவங்க தான் என் கூட கதாநாயகியா நடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் நடிச்ச திரைப்படங்கள்ல என்னோட சேம் ஏஜ் குரூப் நடிச்ச கதாநாயகிகள் லக்ஷ்மி அவர்களும் ரொம்பவே ஒரு முக்கியமான பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடிகை லக்ஷ்மி அவர்களும் இந்த ஜீவனாம்சம் திரைப்படத்தை பத்தி சுவாரஸ்யமான விஷயம் பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க முதல் முதல்ல தமிழ் சினிமாவில் அறிமுகமான இந்த திரைப்படத்துல நடிகர் சிவகுமார் அவர்களோட இணைந்து நடித்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் மற்றும் பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவகுமார் அவர்கள் மிகச்சிறந்த நடிகர், கடின உழைப்பாளி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் பெருமையா நடிகர் சிவகுமார் அவர்களை பத்தி பல மேடைகள்ல பதிவு பண்ணியிருக்காங்க. திரை இசை திலகம் கேவி மகாதேவன் அவர்களுடைய இசையமைப்பில் ஜீவனாம்சம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் எல்லாமே தமிழ் சினிமாவில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்திய பாடல்களாக அமைந்திருந்துச்சு. இந்த பாடல்களுக்கு வரிகளை எழுதியிருக்கிறது வாலிப கவிஞர் வாலி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி எழுதி இயக்கிய மல்லியம் ராஜகோபால் அவர்களும் இந்த திரைப்படத்திற்கான பாடலை எழுதியிருக்காரு. கை மலர் கை, எனக்குள்ளே நீ, இந்த பாடலெல்லாம் இன்னைக்கும் எல்லாராலையும் கேட்கப்பட்டு இருக்க பாடலாக வலம் வந்துட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பிட்டு எனக்குள்ளே நீ இந்த பாடல் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இரண்டு வாட்டி இந்த திரைப்படத்துல இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். ஒன்னு ஹாப்பி வெர்ஷன், இன்னொன்னு வந்து சேட் வெர்ஷன். ஹாப்பி வெர்ஷனை டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பாடியிருப்பாங்க. சேட் வெர்ஷனை பி சுசீலா அவர்கள் மட்டும் தனித்து பாடியிருப்பாங்க. நடிகர் சிவகுமார் அவர்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே தனித்துவமா திகழ்ந்தவர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு நடன காட்சியா இருக்கட்டும், இல்ல ஒரு உணர்வு பூர்வமான நடிக்கும் காட்சியா இருக்கட்டும், எந்த விதமான சீன்ஸாக இருந்தாலும் அதில் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரோடைய மனசுலையும் நீங்கா இடம் பிடித்த கலைஞராக திகழ்ந்துட்டுருக்காரு. தென்னக ஜேம்ஸ் பாண்டான நடிகர் ஜெய்சங்கர் அவர்கள் ஜீவனாம்சம் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. இந்த திரைப்படத்தில் இவரோட இணைந்து சிவகுமார் அவர்களும் நடிச்சிருக்காரு. ஸோ ஜெய்சங்கர் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் ஒரு மிகச்சிறந்த நடிகர் மட்டும் இல்லாமல் பழகுவதற்கு எளிமையான மனிதரும் கூட. அது மட்டும் இல்லாமல் இவரை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் தயாரிப்பாளர்களுக்கு அதிகமான சிரமம் கொடுக்காத ஒரு நடிகர் அப்படின்னும் சொல்லலாம். டைம்க்கு வந்து கரெக்டாக நடித்து கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னும் சொல்லலாம். நடிகர் சிவகுமார் அவர்கள், ஜெய்சங்கர் அவர்கள் கூட நடித்தது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவரை பார்த்து நடிப்பு தொழிலில் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நடிகர் சிவகுமார் அவர்கள் நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு. இன்றைக்கி என்றென்றும் சிவகுமார் நிகழ்ச்சியில் அவரை பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.